நண்பர்களுக்கு வணக்கம். மதிப்பிற்குரிய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். கிரகங்களின் பாபத்துவ வரிசையில் சனிக்கு அடுத்து அமாவாசை சந்திரனை கூறினீர்கள். அமாவாசை சந்திரன் பார்வைக்கு பலம் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அதே அமாவாசை சந்திரன் குரு சுக்கர தொடர்போடு இருந்து, அதாவது குருவின் பார்வை குருவின் இணைவோடு இருந்து, அவர் அந்த அமாவாசை தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய ஒளி இழந்த நிலைமையில் இருக்கும் போது பார்க்கும்போது அவர் நிச்சயமாக பார்ப்பார். முழுக்க அமாவாசை சந்திரனுக்கு பார்வை இல்லை. ஆயினும் குருவின் பார்வையை வாங்கி பார்க்கின்ற சந்திரனுக்கு பார்வை பலம் உண்டு. சனி வந்து முழுக்க முழுக்க பாப கதிர்களால் நிரம்பிய ஒளியற்ற கிரகம். சந்திரன் அப்படியல்ல, ஒளியை இழந்து கொண்டே போய் ஒரு நாள் ஒளியை தரப்போகின்ற ஒரு கிரகம். அதே நேரத்தில் சனியின் இணைவும் பாபத்துவம், சந்திரனின் சனியின் பார்வையும் பாபத்துவம். அப்படியே வந்து குருவின் பார்வை, பங்கப்படாத குருவின் பார்வை, அவ்வளவு தேஜசான பார்வை, அத்தனை குறைகளையும், ஒளித்தன்மை இல்லாத நிலைகளை குருவின் பார்வை அப்படியே மாற்றும். பார்வை பலத்தில் சனியின் பார்வை, பாபத்துவமாக சனி இருக்கின்ற நிலைமையில அவருக்கு சுபர் தொடர்புகளோ சுபர் பார்வைகளோ இல்லாத ஒரு அமைப்புல எந்த நிலையிலும் சனியின் பார்வை சர்வநாசத்தை கொடுக்கும். அதே சந்திரன் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார், குருவோடு இணைந்திருக்கிறார், அந்த இடமே ஜெகஜோதியா இருக்கும். அந்த அந்த பாவகத்தில் இப்ப நான் சொன்ன சூரியன் சனி சந்திரன் புதன், அதுல குரு சேர்ந்துட்டார், அனைத்து கிரகங்களுடைய பாவத்தன்மை விலகும். சுக்கரன் சேர்ந்து விட்டார், அனைத்து கிரகங்களின் பாவத்தன்மை பாதி விலகும். சந்திரன் நமக்கு தாய் போன்ற கிரகம். சந்திரனின் ஒளி இல்லை என்றால் உலகில் பூமியில் உயிர்களே இல்லை. சூரிய சந்திரர்களின் ஒளியினால்தான் நம்முடைய பூமியில மனித உயிர்கள் ஜனித்தன, வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. சனியின் ஒளியால் அல்ல. தாயின் பார்வை எந்த நிலையிலும் ஒரு கடுமையான அமைப்புகளை எந்த நிலையிலும் செய்யாது. அமாவாசையாக இருந்தால் அவள் தாய் தூங்கி கொண்டிருக்கிறாள்னு அர்த்தம். அதாவது கண்ண மூடிக்கிட்டா இருட்டு குருடாய் போச்சு. உச்சம் அல்லது ஆட்சி பெற்ற சூரியன், உச்சம் அல்லது ஆட்சி பெற்ற சூரியன் ராகுவுடன் 8 டிகிரிக்குள் இருந்தால் தன் பலத்தை முழுவதும் இழப்பாரா? நிச்சயமாக இழப்பார். ஒளியை நெருங்கும் இருள் ஒளியை சாப்பிடும், விழுங்கும். சில நிமிடங்களுக்காவது 6 நிமிஷம் 7 நிமிஷத்திலிருந்து சூரியனை முழுவதுமாக உலகின் ஏதோ ஒரு பகுதியில ராகு மறைத்தே தானே தீர்கிறார். சூட்சும் அவளு பாவ கிரகங்களான சனி செவ்வாய்க்கு மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று கூறினீர்கள். முக்கால் பாவரான செவ்வாய்க்கு சூட்சும் அவள் இருக்கும்போது அரைப்பாவரான சூரியனுக்கு ஏன் இல்லை? அதே நேரத்தில் நீங்கள் கேட்கின்ற கேள்வி, அவரும் அரைப்பாவர் தானே? அரைப்பாவர் தான். ஆனால் கேதுவோடு என்றைக்கு சூரியன் இணைகிறாரோ அங்கே கிரகணம் ஏற்படுகிறது. அவர்கள் பாவராக இருந்தாலும் அவர்களுடைய ஒளி கிரகங்கள்ன்றதுனால அவங்க தான் மூல கிரகங்கள். ஜோதிடத்திற்கே தாய் தந்தை, ஜோதிடம் அத்தனையும் அமைப்பிற்கு அமைப்புக்கான காரணம்ன்றதுனால சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிடையாது. அது அந்த மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒளி கிரகங்களுக்கு நிச்சயமாக கேதுவின் சூட்சும அவள தத்துவம் கிடையவே கிடையாது. எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாழ்த்துக்கள்.